வணக்கம் மக்களே, வெல்கம் டு அஞ்சனா சுபிதமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம். கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுடர் 21. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருந்த பெண்கள் இருவரின் பெற்றோருக்கும் தகவல் தந்து வரவேத்தான் வெற்றி. அங்கு வந்த சுபிக்ஷாவின் பெற்றோரிடம் நடந்ததை மேலோட்டமாக கூறினார் தகவல் சொல்ல வெற்றி விட்டு சென்ற காவலாளி. பிறகு கேரள போலீசாரின் சிறை காவலில் இருக்கும் ராஜீவையும் அவன் ஆட்களையும் சில சம்பிரதாயங்களை முடித்து விசாரிக்கும் பொருட்டு அழைத்து வர சென்றான். வெற்றியின் காவல் நிலையம். கைதான ராஜீவ் மற்றும் அவன் அடியாட்களிடம் விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தான் வெற்றி. நடந்தது இதுதான். மெக்கானிக் கடை என்ற போர்வையில் மொத்த நகரத்திற்கும் சின்ன லெவலில் ட்ரக்ஸ் சப்ளை நடந்தது. வெற்றியிடம் சிக்கிக்கொண்ட சுந்தரத்திடமிருந்துதான். ஆனால் அவனுக்கே யார் தனக்கு ட்ரக்ஸ் சப்ளை செய்வது என்பது தெரியாதது போல பார்த்து கொண்டான் ராஜீவ். எங்கே தன் முகம் தெரிந்தால் நாளை அவன் மாட்டிக்கொண்டால் தன்னை கை காட்டிவிடக்கூடும் என்பதால் இந்த ஏற்பாடு. அதனால் சரக்கிற்கான பணத்தை நேரடியாக வாங்காமல் 3-4 போலியாக பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் அனுப்பும்படி செய்துட்டான். அவன் பணம் போட சொன்ன அமைப்புகள் அனைத்தும் அவனின் கையாட்களின் பெயர்களில் பதிவு செய்தவன் அவர்களைக் கொண்டு அதை நிர்வகிக்கவும் தவறவில்லை. வெளிப்பார்வைக்கு அவை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாகவும் அறக்கட்டளைகளாகவும் தெரியும். ஆனால் அதன் மூலம்தான் நிரஞ்சனின் வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் பணம், ரகுராமனின் முறைகேடான லஞ்ச பணம், வருமான வரி ஏய்ப்பு மற்றும் பல சட்டவிரோதமான தொழில் நடக்கும் பண பரிவர்த்தனைகள் நடந்தேறியது. மேலும் அந்த தொண்டு நிறுவனங்களும் அறக்கட்டளைகளும் ராஜீவின் மருந்தகத்தில் இருந்து மருந்துகள் வாங்கியது போல கணக்கு காட்டி அப்பணத்தை தங்களின் தேவைக்கு கைமாற்றினர். இதனால் நாளை நிரஞ்சன் பிடிப்பட்டாலும் அமைப்புகளின் ஆவணங்கள் எதுவும் இவன் பெயரில் இல்லாததாலும் பணம் கைமாற்றும் வேலை கூட ராஜீவின் மருந்தகங்களின் மூலம் நடந்ததால் அவன் எந்த சிக்கலும் இல்லாமல் சுலபமாக வெளியே வந்துவிடலாம் என்று திட்டம் தீட்டி ராஜீவை தாயக்கட்டையாக பயன்படுத்தி தன் சகுனி வேலையை அரங்கேற்றி இருந்தான். அது சரி, துரியோதனன் சகுனியின் துர்போதனையால் அழிந்தான். ராஜீவ் நிரஞ்சனின் சூழ்ச்சியால் கெட்டொழிந்தான். மேலும் பணம் வந்து சேர்ந்ததை அறிந்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அந்த மெக்கானிக் சுந்தரத்தின் கைபேசிக்கு மெசேஜ் அனுப்பி அங்கு சென்று அந்த மாதத்திற்கான சரக்கை பெற்றுக்கொள்ளுமாறு செய்திருந்தான். மாதா மாதம் இடத்தை மட்டுமல்ல, அதை கொடுக்கும் ஆட்களையும் கைபேசி எண்ணையும் கூட மாற்றிக்கொண்டே இருப்பான். இதனால் இத்தனை நாட்களாக காவல்துறைக்கு இவனை பிடிப்பது சவாலாகவே இருந்தது. இவை அனைத்தையும் கண்டுபிடித்த வெற்றியை கமிஷனர் சுனில் மேத்தா பாராட்டினார். ராஜீவும் நிரஞ்சன் மற்றும் திவேஷுடன் சேர்ந்து செய்த எல்லா குற்றங்களுக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து இருந்தான். என்னதான் நிரஞ்சனும் திவேஷும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஒரு சிறு ஆதாரம் கூட அவர்கள் கை காட்டாதபடி சாதுரியமாக ராஜீவை முன்னிறுத்தி செய்திருந்தனர். அவர்களின் குடவுன் மற்றும் ஆணைக்கட்டி கெஸ்ட் ஹவுஸ் கூட நிரஞ்சனின் பினாமி ஒருவன் பெயரில் இருந்தது. அதனால் வெற்றிக்கு அவர்கள் இருவருக்கும் தண்டனை பெற்றுத்தர இருக்கும் ஒரே சாட்சி ராஜீவ். அவனை பத்திரமாக சிறைக்காவலில் வைத்தான். நிரஞ்சனும் திவேஷும் ராஜீவ் தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடுவான் என்று பயந்தனர். இதற்கிடையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் வரை சிறையில் அடைக்கப்பட்ட ராஜீவை தன் தந்தையின் அரசியல் பலம் கொண்டு சிறைக்குள்ளேயே கொன்றான். மேலும் அவன் சாவு மன உளைச்சலால் செய்த தற்கொலை என்று ஜோடித்தான். இதனால் திவேஷும் நிரஞ்சனும் சுலபமாக தப்பினர். ஆனால் அவர்களின் சட்டவிரோத செயல்களும் போதைப்பொருள் கடத்தல் முதற்கொண்டு அனைத்து முறைகேடான தொழில்களும் வெற்றியால் முடக்கப்பட்டது. நடந்ததை சுருக்கமாக செயலாளன் ராஜேஷிடம் கூறி அஸ்வத்துக்கு தகவல் பகிர சொன்னான் வெற்றி. அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ராஜேஷும் மனம் கேட்காமல் சுபிக்ஷாவை பார்க்க அவள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு வந்திருந்தான். ராஜேஷும் வெற்றியும் உள்ளே செல்லவும் அங்கு சுபிக்ஷா இல்லாமல் திகைத்தனர். வெற்றி காவலுக்கு விட்டு சென்ற காவலாளியிடம் விவரம் கேட்க அவரும் சுபிக்ஷாவின் பெற்றவர்கள் வந்து அவளை போதை மருந்து பாவிக்கும் பழக்கம் உடையவள் என்று விமர்சித்து கடுமையாக திட்டி சென்றதாக தங்களுக்குள் இரு நர்ஸ் பெண்கள் பேசிக் கொண்டதாக கூறினார். அதன் பிறகு அவள் அழுது கொண்டு இருந்ததாக கூறியவர் ஒரு நாள் அவர் உணவருந்து சென்ற இடைவேளையில் யாரோ சுபிக்ஷாவை பார்க்க வந்ததாகவும் வந்தவர் மருத்துவரிடம் பேசிவிட்டு சிகிச்சைக்கான பணத்தை செலுத்தி அவளை கூட்டி சென்றதாக சொன்னார். மேலும் சுபிக்ஷாவை அமைதியாக அவருடன் விருப்பப்பட்டு சென்றதாக கூடுதல் தகவலையும் தந்தார்.
அவளை கூட்டி சென்ற நபரை பற்றி தகவல் கேட்க ராஜேஷுடன் மருத்துவரை காண சென்றான் வெற்றி. அப்போது ஒரு பெண் மிக மூர்க்கமாக, எனக்கு சாக்லேட் வேணும், ப்ளீஸ் கொடுத்துடுங்க, என்னால் முடியல, உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது, திவி பேபி ப்ளீஸ், திவேஷ் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்று கத்தி சுற்றி இருந்த அனைவரையும் தாக்க, அவளை அடக்க அவள் தந்தையும் தாயும் படாத பாடுபடுவதைக் கண்டு உதவிக்கு சென்றனர் வெற்றியும் ராஜேஷும். அவர்கள் உதவியுடன் ஒரு மயக்க ஊசி செலுத்தி அவளை தூங்க செய்த மருத்துவர் அனைவரையும் அறையை விட்டு வெளியேறுமாறு பணிந்தார். மேலும் ரெஜினாவின் முகத்தை யோசனையோடு பார்த்த வெற்றிக்கே அப்போதுதான் அஸ்வத்தோடு சென்றபோது ஒருமுறை அவளை திவேஷுடன் மாலில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. இப்போது தன்னுடன் சென்னையில் ஒரு வழக்கில் பணியாற்றிய ரிச்சர்ட் வில்லியம்ஸை காணவும் தான் இவர் குடும்பத்துடன் தன் திருமணத்திற்கு வந்தது நினைவில் ஆடியது. அதனால்தான் ரெஜினாவை மாலில் காணும்போது பரிச்சயமாக தோன்றியதோ, இதனால்தான் திவேஷ் புகைப்படத்தை விசாரிக்கும் பொருட்டு பார்த்தபோது அவனை எங்கோ பார்த்தது போல தெரிந்ததோ. ச, பிளட்டி ராஸ்கல், நம்பி கூட வந்த பொண்ணு இப்படி செஞ்சிருக்கானே இவனை என்று திவேஷை கொல்லும் ஆத்திரம் வந்தது வெற்றிக்கே. அப்போது ரிச்சர்டை பார்த்த ராஜேஷ், சார் நீங்களா, ரெஜினாக்கு என்ன சார் ஆச்சு என்று வினவ, அதில் முற்றும் உடைந்தவர் முற்றும் முழுவதுமாக அவனிடம் கொட்டி தீர்த்தார். ஆம், ஆதிசேஷனும் விக்டர் வில்லியம்ஸும் பாலிய நண்பர்கள். அதனால் ஓர் இருமுறை ரிச்சர்டை நான்சி, ரெனிட்டா மற்றும் ரெஜினாவுடன் சேஷாவுக்கு துணி எடுத்துவிட்டு ஆதிசேஷனிடமும் அஸ்வத்திடமும் பேசிவிட்டு செல்லும்போது ராஜேஷ் பார்த்திருக்கிறான். அதனால் ராஜேஷால் அவரை அடையாளம் காண முடிந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ரெஜினா தீவிரமாக போதை மருந்துக்கு அடிமையாகப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மீள முடியாமல் தன் மணிக்கட்டை அறுத்து உயிரை மாய்த்து கொண்டாள். இச்செய்தி கேட்டு ரிச்சர்ட் இடிந்து போனார். ரெஜினாவை போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்தி இணங்க செய்த குற்றத்திற்காக திவேஷை கைது செய்தனர். மேலும் நிரஞ்சனுக்கும் ரெஜினாவின் சாவில் மறைமுக பங்கு இருப்பது தெரிந்து வெகுண்டார். ஆனால் போதிய சாட்சிகள் இல்லாததால் தப்பித்து விட்டான் நிரஞ்சன். சுபிக்ஷாவின் கல்லூரியில் நடந்த கலை நிகழ்வுக்கு ஒரு நண்பனுடன் செல்லும்போது திவேஷின் வாய் ஜாலத்தில் மயங்கியவள்தான் ரிஜினா. அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் முன் அவள் கைபேசி எண்ணை வாங்கியிருந்தவன் அவளுடன் வாட்ஸ்அப்பின் உபயத்தால் நன்கு நெருங்கியிருந்தான். ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் அவளுடன் பழகினான். திவேஷிடம் சுபிக்ஷாவை தங்கள் இடம் தூக்கி வர நிரஞ்சன் பணியவும், எதேச்சியாக ரிஜினாவின் வாட்ஸ்அப் தொடர்பு படத்தில் அவள் சுபிக்ஷாவுடன் இருக்கும் படத்தை பார்த்தவன் ரெஜினாவை காதலிப்பது போல வஞ்சித்து போதைப் பொருளை சாக்லேட்டில் கலந்து அவளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான். ஒரு கட்டத்தில் அவன் தரும் சாக்லேட்டுக்காக என்ன சொன்னாலும் செய்யும் அளவுக்கு வந்தாள் ரெஜினா. அந்த சந்தர்ப்பத்தை தனதாக்கியவன் அவளிடம் சுபிக்ஷாவை கூட்டி வந்தால்தான் அந்த சாக்லேட்டை தருவேன் என்று கூற, தன் நிலை மறந்து போதைக்கு அடிமைப்பட்டவள் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக அவனுக்கு தலையாட்டினாள். விளைவு விதி ரெஜினாவின் ரூபத்தில் சுபிக்ஷா வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. மகன் செய்து வைத்திருக்கும் காரியத்தில் தலையில் அடித்துக் கொண்ட ரகுராமன் அவனை சில நாட்களுக்கு துபாயில் இருக்கும் தங்கள் தொழில்களை கவனித்துக் கொள்ள அனுப்ப ஏற்பாடு செய்தார். திவேஷின் தந்தையும் அரும்பாடுபட்டு ரெஜினாவின் சாவுக்கு திவேஷும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வக்கீல் தியாகராஜனை வைத்து வாதாடி அவனை விடுவித்தார். இருப்பினும் ரிச்சர்டின் துப்பாக்கிக்கு பயந்து அவனை நிரஞ்சனுடன் துபாய்க்கு அனுப்ப ஆயத்தங்கள் மேற்கொண்டார். மேலும் இக்கலைபரத்துக்கு நடுவில் ரஞ்சினி சத்யபிரகாஷ் திருமண ஏற்பாடும் காதும் காதும் வைத்தது போல இனிதே நடந்து கொண்டிருந்தது. நிரஞ்சனுக்கு இன்னும் சுபிக்ஷா அவன் கைகளில் இருந்து தப்பித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். தான் வெளிநாடு செல்வதற்குள் அவளை அடைய முடியாவிட்டாலும் அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்று சூளுரைத்தான். ரஞ்சினி அஸ்வத் திருமண செய்தி வெளியான போது வழியில் சந்தித்த சுபிக்ஷாவை நிரஞ்சன் அசிங்கப்படுத்த முயல அவளோ அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்துவிட்டு சென்றிருந்தாள். இதில் அடிப்பட்ட வேங்கையாய் சிலிர்த்தவன் திவேஷிடம் கூறி அவளுக்கு தெரியாமல் அவள் வீட்டில் போதைப் பொருளை பதுக்கி வைக்க கூறியிருந்தான். இதையும் ரெஜினாவின் மூலம் செய்து முடித்தான் திவேஷ். சுபிக்ஷாவின் வீட்டுக்கு முன்பொரு முறை தோழிகளுடன் வந்த ரெஜினா தன்னிலை மறந்து திவ்யாவின் கைபேசியை சுபிக்ஷா வெறித்து கொண்டிருப்பதையும், அப்போது பார்த்து திவ்யா கழிவறை பயன்படுத்த சென்றதையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு போதைப் பொருளை சுபிக்ஷாவின் அறையில் பதுக்கியிருந்தாள். மேலும் அவளிடம் இருந்து பதுக்கிய இடத்தை திவேஷ் கேட்டறிந்து வைத்துக் கொண்டான். அச்சந்தர்ப்பத்தை இப்போது உபயோகித்து சுபிக்ஷா மருத்துவமனையில் இருக்கும் சமயம் பார்த்து திவேஷுக்கு தெரிந்த அதிகாரிகள் மூலம் அவள் வீட்டில் சோதனை நடத்த பணிந்தான் நிரஞ்சன். சுபிக்ஷா அறையில் சிக்கிய போதை வஸ்துவை கொண்டு அவர்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தியிருந்தான் நிரஞ்சன்.
வெற்றியின் தலையிட்டால் அவர்கள் குடும்பம் அந்த பிரச்சனையில் இருந்து வெளியேறியது. தங்கள் குடும்பமானத்தை மகள் கெடுத்துவிட்டதாக சுபிக்ஷாவின் மேல் கோபமாக இருந்த அவள் பெற்றோர் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவளை முற்று முழுதாக தலைமுழுகிவிட்டனர். இவை அனைத்தையும் கேள்விப்பட்டு ஊரில் இருந்து திரும்பிய மிதுன் மட்டும் தங்கை வழிமாறி செல்லக்கூடியவள் அல்ல என்பதை வலுவாக நம்பியதால் அவளை பெற்றவர்கள் அறியாமல் தொடர்பு கொள்ள முயன்றான். கேட்பாரற்று மருத்துவமனையில் இருந்த சுபிக்ஷாவை விஷயம் அறிந்து பார்க்க வந்தார் பிரபாவதி. அவள் அறைக்குள் நுழைந்து அவரை கண்டவுடன் அனாதரவற்ற குழந்தை போல அழுது தீர்த்தாள் சுபிக்ஷா. அவளை அணைத்து ஆறுதல் கூறியவர் மருத்துவமனையில் இருந்து அவளை தன் வீட்டுக்கு கூட்டி வந்தார். பிரபாவதியின் இல்லத்துக்கு வந்த சுபிக்ஷா ரெஜினாவை பற்றி அறிந்து மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளானாள். மேலும் தோழியின் மறைவில் அவளுக்காக வருந்தினாள். ஒரு வழியாக தங்கை அவள் பேராசிரியர் வீட்டில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாள் என்பதில் நிம்மதி அடைந்தான் மிதுன். அப்போது பார்த்து சுபிக்ஷாவுக்கு சிங்கப்பூரில் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க வாய்ப்பு கிடைத்தது. மேலும் தன் பெற்றோரின் கோபம் குறைந்த பின்னர் பொறுமையாக அவளை பற்றி பேச முடிவு செய்தவன் தங்கையை சிங்கப்பூருக்கு அனுப்ப பிரபாவதி மூலம் ஆயத்தம் செய்தான். அது மட்டுமல்லாது சுபிக்ஷாவின் நலன் கருதி அவள் இருக்கும் இடத்தை யாருடனும் பகிர வேண்டாம் என்று பிரபாவதியிடம் கேட்டுக்கொண்டான். பெற்றோர் இன்னும் அவளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் போய் அவளிடம் உறவு பாராட்டினால் அது இன்னும் சிக்கலில் முடியும் என்பதால் அனைத்தையும் பிரபாவதி மூலமாக செய்தான். சிங்கப்பூருக்கு செல்ல ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க இவள் அஸ்வத் பற்றிய எண்ணங்களில் மூழ்கினாள். தன்னை பற்றிய சுய அலசலில் ஈடுபட்டிருந்த சுபிக்ஷா இறுதியில் அந்த முடிவை எடுத்தாள். தன்னை போல் சமூகத்தால் போதைப் பொருளுக்கு அடிமையானவள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவள் அஸ்வத்துக்கு எப்படி பொருத்தமானவளாக இருக்க முடியும்? வேண்டவே வேண்டாம். மேலும் அவர்கள் குடும்பத்துக்கு தன்னால் எந்த இழுக்கும் வரக்கூடாது என்றெண்ணி அவனை பிரிய முடிவு செய்தாள். அது மட்டுமா, அன்றே தான் எந்த தவறும் செய்யாத போது அவ்வளவு பேசியவன் தான் நிரஞ்சனால் கடத்தப்பட்டது தெரிந்து ஏதாவது அவதூறாக விமர்சித்து கூறிவிட்டால் அதை அவளால் தாங்கத்தான் முடியுமா? தன் பெற்றவர்களே தன்னை நம்பாத போது இவன் எப்படி அவளை நம்புவான்? அப்படியே அஸ்வத் அவளை நம்பி திருமணம் செய்தால் மட்டும் இந்த சமூகம் அவர்களை நிம்மதியாக வாழ விட்டு விடுமா என்ன? தன்னை காதலித்த பாவத்துக்கு அவனின் வாழ்வும் நடத்தையும் பேசும் பொருளாகும் என்று உணர்ந்தாள். எப்படியும் ஈஸ்வர் அஸ்வத்துக்கு ரஞ்சனி இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்றது போன்ற வரனை கட்டாயம் திருமணம் செய்து வைப்பார் என நம்பினாள். சரி, அவனாவது திருமணம் செய்து மனைவி மக்களுடன் ஒரு நிறைவான வாழ்வு வாழ்ந்து நன்றாக இருக்கட்டும் என்று நடக்காத திருமணத்துக்கு காதலனுக்கு மனதில் வாழ்த்து கூறி நாட்டை விட்டு வெளியேறினாள் சுபிக்ஷா நந்தினி. சுடர் ஒளிரும். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ். நன்றி.